தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சியில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அரியப்பபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் 9வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் சேர்ம பாண்டி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் கவிதா ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். உடன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் கடல் மணல் குவிந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தனுஷ்கோடியில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதனால் கடலோர மணல் சூறாவளி புயலாக வீசி தேசிய நெடுஞ்சாலையில் 2 அடி உயரத்திற்கு மூடியுள்ளது. 1 மாதமாகியும் இந்த மணலை அள்ளாமல் இருப்பதால் நெடுஞ்சாலையில் பைக் வேன்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே கனகம்மா சத்திரம் பஜார் வீதியில் வாடிக்கையாளர் போல் நடித்து கடைக்கார பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்துச் செல்ல முயன்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லக்ஷ்மி என்பவரின் மளிகை கடைக்கு வந்த மர்மநபர் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல் நடித்து திடீரென லக்ஷ்மியின் 7 சவரன் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் சங்கிலியை அறுக்க முடியாததால் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த தமது கூட்டாளியுடன் மர்மநபர் தப்பிச் சென்றார். சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் மர்மநபரை தேடி வருகின்றனர். ஒருதலைப்பட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது பதில் சொல்ல நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இளையரசன் ஐந்தலில் நடந்த அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு இனி வாக்குகள் கிடைக்காது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒருதலைப்பட்சமாகவும் சட்டவிரோதமாகவும் செயல்படும் அதிகாரிகள் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது பதில் சொல்ல நேரிடும் என்று தெரிவித்தார். அதிகாரிகள் ஒருதலைப்பட்சமாக நடப்பார்களானால், நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமாக நடப்பார்களானால் மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகிற போது அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் படிகளை ஏறி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். ஆகவே நாங்கள் எப்படி உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற போது எந்த இடத்திலும் வேட்புமனு தள்ளுபடி என்கிற ஒரு நிலை இல்லை. ஆகவே அதே நிலையிலே நியாயத்தோடும் தர்மத்தோடும் சட்ட பிரகாரம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாத காவல்துறை டிஎஸ்பிக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 இலங்கைக்கு 60 கிலோ போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கின் விசாரணை புதுக்கோட்டை அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் ஆஜராகாத காவல்துறை டிஎஸ்பி ரகுபதி மீது பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது நெல்லையில் சிறப்பு பிரிவு டிஎஸ்பியாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே அரசம்பாளையம் பகுதியில் அதிக பாரம் ஏற்றி வந்த 3 டிப்பர் லாரிகளுக்கு 121,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அரசம்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக கல்குவாரியிலிருந்து பாறைக்கல், செங்கல் மற்றும் எம்சான் ஏற்றி வந்த டிப்பர் லாரிகளை சோதனையிட்டனர். அப்போது அதிக பாரம் ஏற்றி வந்த 3 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளுக்கு 121,700 ரூபாய் அபராதம் விதித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருமணமாகி 4 மாதத்திலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருநிலக்குடி அருகே கூத்துக்குடி எனும் கிராமத்தில் வீரையன் என்பவர் அவரது உறவினரான வைதேகியை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்தார். இருவரும் குடும்ப செலவுகளை சமாளிக்க மகளிர் சுய உதவிக் குழுவில் கடன் பெற்றுள்ளனர். கடன் தொகையை கட்டுவதில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென வைதேகி தற்கொலை செய்து கொண்டார். வைதேகியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது.